பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வடிவேலு கதையின் நாயகனாக நடித்திருக்கக்கூடிய நாய் சேகர் ரிட்டர்ன் திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை சுராஜ் இயக்கியிருக்கிறார். லைகா நிறுவனம் நாய் சேகர் ரிட்டர்ன் திரைப்படத்தை வந்து தயாரித்திருக்கிறது. இம்சை அரசன் 24 புலிகேசி திரைப்படத்தில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனை காரணமாக வடிவேலு கடந்த 4 மேலாக திரைப்படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. அந்த பிரச்சனையானது சுமூகமாக தீர்க்கப்பட்ட நிலையில் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நாய் சேகர் ரிட்டர்ன் திரைப்படத்தில் வந்து நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் வடிவேலுடன் சிவானி நாராயணன், ரெடின் கிங்லி, ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் வந்து நடித்திருக்கின்றனர். சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க காமெடியை மையமாக கொண்டு நாய் சேகர் ரிட்டர்ன் திரைப்படமானது உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே வடிவேலு நாய் சேகர் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படத்திற்கு நாய் சேகர் என்ற தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து தலைப்பு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்று தலைப்பு வைக்கப்பட்டு தற்போது இந்த திரைப்படமானது இன்று திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது. ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. குறிப்பாக படத்தில் இடம்பெற்ற அப்பத்தா பாடலை வந்து வடிவேலுவே வந்து பாடியிருந்தார். அதே போல் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த 3 பாடல்களையும் வடிவேலு தன்னுடைய சொந்த குரலில் வந்து பாடியிருக்கிறார். இந்த பாடல்கள் யூடியூபில் பல மில்லியன் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெய்லரும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாகி இருக்கிறது. வடிவேலு 4 பிறகு முதல் முறையாக தற்போது நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 4 மேலாக திரையில் ரசிகர்களை பார்க்க முடியாத வடிவேலு மீம்கள் மூலமாகவும் அதே போல் அவருடைய நகைச்சுவை மூலமாகவும் ரசிகர்கள் அவரை சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் செய்திருந்தனர். நாய் சேகர் ரிட்டர்ன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் கலந்து கொண்ட வடிவேலு மீம் கிரியேட்டர்கள் மற்றும் ரசிகர்களை அழைத்து அவர்களை நேரில் வரவேற்று பாராட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் படத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிலவிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் தினேஷ் உதய், News7 தமிழ், சென்னை. நகையா அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.